புதுச்சேரி அடுத்த மதகடிப்பட்டு மாரியம்மன் கோவில் திருவை சேர்ந்தவர் மதுரை முத்து விவசாயியான இவரது வீட்டில் விசில் சவுண்டு போல் கேட்டுள்ளது பார்த்தபோது சுமார் ஐந்தடி நீளம் உள்ள நல்ல பாம்பு ஒன்று மறைந்திருந்தது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் வனத்துறை ஊழியர்களுக்கு தகவல் கொடுத்தார் தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறை ஊழியர் கண்ணதாசன் வீட்டின் இடுகுகளில் மறைந்திருந்த ஐந்தடி நீள நல்ல பாம்பை லாபகமாக பிடித்து சாக்கு இட்டு எடுத்துச் சென்றார் இதேபோன்று புதுச்சேரி மூலக்குளம் லூயிஸ் ரெட்டியார் தோட்டம் காந்தி என்பவர் வீட்டின் அருகே இறை தேடித்திருந்த சாறை பாம்பு ஒன்று வெளியில் கிடந்த மீன்பிடி வலையில் சிக்கிக் கொண்டது இதனால் அந்த பாம்பால் எங்கும் நகர முடியாமல் அதே இடத்தில் பல மணி நேரம் சிக்கி தவித்தது இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் வனத்துறை ஊழியர்களுக்கு தகவல் கொடுத்தனர் ஆனால் அதுவரை அந்த பாம்பிற்கு எதுவும் ஆகிவிடாமல் பத்திரமாக பார்த்துக் கொள்வதற்காக ஒரு பாத்திரம் முழுவதும் பாலை கொண்டு வந்து வைத்து பாம்பை பால் குடிக்க வைத்தனர் அப்போது பாம்பும் பாத்திரத்தில் உள்ள பாலின் உள்ளே தலையை வைத்தபடி வெகு நேரமாக இருந்தது இதை அருகில் இருந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை ஊழியர்கள் வலையில் சிக்கிய பாம்பை லாபகமாக உயிருடன் மீட்டு பிடித்துச் சென்றனர் வலையில் சிக்கிய பாம்பிற்கு உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சிய பொதுமக்கள் பாம்பிற்கு பால் வைத்து பாசத்தை காட்டிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது